லஞ்சம் கொடுத்து பணியிட மாறுதல் பெறுபவர்கள் மாணவர்களுக்கு எந்த நிலையில் கல்வி கற்பிப்பார்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பகிர்கிறார் நமது மதுரை செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், உங்க தகவல்களை பகிருங்க. ஆசிரியர் பணி இடமாறுதல் கலந்தாய்வு தொடர்பான வழக்குகள் இன்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுப்பிரமணியன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தரப்பில் லஞ்சம் கொடுப்பதன் அடிப்படையில் மட்டுமே அரசு பள்ளி ஆசிரியர்கள் கவுன்சிலிங் மூலமாக இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ அல்லது பணியிடத்திற்கோ இடமாறுதல் தொடர்பாக ஆசிரியர்கள் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது உள்ளது. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு இருப்பதாக அவர் குற்றச்சாட்டு ஒரு வாதிட்டார். இதை தொடர்ந்தாக நீதிபதி தொடர்பான ஒரு இந்த இதே போன்று பல்வேறு வழக்குகளிலும் நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆசிரியர் பணியிட மாற்றம் என்பது அவர் IPL கிரிக்கெட் வீரர்களைப் போல ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு லட்சக்கணக்கில் ஏலம் விடப்படுகிறதா என ஒரு கேள்வி எழுப்பினார். அதே போன்று நீதித்துறை மற்றும் கல்வித்துறையின் நலன் கருதி ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்படுகிறதா என்பது குறித்து அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்த வேண்டும் ஒரு கேள்வி எழுப்பினார். அதே போன்று 10 லட்சம் கொடுத்து பணியிட மாறுதல் பெறக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள், அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளனர். லஞ்சம் கொடுத்து ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் பெறும் நிலை சந்தேகத்திற்கு இடமின்றி கவலைக்குரியது. இந்த நிலை தொடர்ந்தால் அது பேரழிவு விளைவுகளை வழிவகுக்கும். எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறை இயக்குநரே எதிர்மனிதாரராக சேர்க்கப்பட உள்ளார் என குறிப்பிட்டிருந்தது. இது குறித்தாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய மார்ச் 4 தேதிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையும் 4 தேதிக்கு உத்தரவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுவதாக ஒரு புகார் எழுந்துள்ள சூழலில் தற்பொழுது பணியிட மாறுதலுக்கு வெளிப்படையாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடியதாக அந்த மனுதாரர் குறிப்பிட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ஒரு